என்னுடைய பேர் உஷா. நான் ஐனாவரத்துலேருந்து வரேன். நான் ஐயாவை வந்து தமிழன் தொலைக்காட்சி மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ 2-3 வருஷமாக தான் அவர்கிட்ட நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் லாஸ்ட் டைம் வந்து நான் ஜெபித்தேன், என்னுடைய நான் நியூ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய ஆஃபீஸ் ப்ரொமோஷன் எக்ஸாம் இருந்தது. அந்த எக்ஸாம் போன வாட்டி நான் எழுதும்போது எனக்கு கிடைக்கல. நான் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன், எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது, ஆனாலும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து ஐயா கிட்ட திருப்பி ஜோம் பண்ணிட்டு போனேன். எனக்கு வந்து எப்படியாவது கடவுள் வந்து இந்த ப்ரொமோஷனை தரணும் அப்படின்னு நான் ஜெபித்தேன். ஐயா வந்து தீர்க்க தரிசனமாக வந்து சொன்னாங்க, இந்த முறை வந்து உனக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து கிடைக்கும், கிடைக்கிறது மாத்திரம் இல்லை அதே இடத்துல வந்து உனக்கு வேலை செய்கிறதுக்கூடிய வாய்ப்பையும் கடவுள் தருவார், டிரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படின்னாரு. நான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடவுள் வந்து கிளியராக சொன்னார் அவர் மூலமா உனக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை, அதே சீட்லேயே உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு ப்ரொமோஷனும் கிடைச்சிது, அதே இடத்துலையே வந்து எனக்கு போஸ்டிங் கிடைச்சிது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தாமத்துக்கு வாய்மை உண்டாவதாக. மத்தேயு 10:20 பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களது பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி 7 கண்டத்திலிருந்தும் ஆக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பேசுவார், நீங்கள் கேளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே எந்த ஆசுவாசத்தை இழந்து போனார்கள், இதுதான் தலைப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15:25 21-26 26 வரை நம்ம பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தனங்களோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காவிலே பலியிடுவதற்கு கொள்ளையிலே சாவி தேடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானவைகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். தேவனுக்கு பலியிடுவதற்கு கொள்ளையிலே சாவி தேடான ஆடு மாடுகளை கொண்டு வந்ததை வேதம் காட்டுகிறது. அதுக்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் தகங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படியிலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் தெய்வு கொடுத்தலும் உத்தமோ, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் திட்டம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தெய்வு கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறது. அப்படி செவி கொடுக்கும்போதுதான் ஆவியா என்ன சொல்கிறாரோ காதுலம் கேட்கடோ. அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறது காதுலம் கேட்க கடவுள். ஒரு காதில் கேட்டு ஒரு காதை விட்டுட்டு போயிடுவார்கள். அப்போது அவங்களுக்கு அநேக சம்பவங்கள் வருகிறதே யாருக்குடைய தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஜனங்கள் தான் இந்த உலகத்திலே கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். அதான் ஆண்டு ஒரு திட்டமாக சொல்லி இருக்கிறார். அதுக்கு சாமியில் சத்தர் கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தருவாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ, கீழ்ப்படியாதபடி இருந்துட்டு தருவாங்க தகனங்களும் பலிகளும் கத்து பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படியலும் ஆட்டுக்கான நினைத்த பார்க்கலும் தெளிவுபடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் நினைத்த செவி கொடுத்தல் தான் உத்தமம் என ஆவியானவர் அவங்க திட்டமாக குறைக்கிறார். அந்த ஆண்டவர் வார்த்தைக்கு ஆண்டவர் சத்தியத்திற்கு யாரெல்லாம் கிழிப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்களை பாலாக்க அதுபடி தலையாக்குவார், கீழாக இயலாக்குவார். இப்பட்டத்தின் ஆசை விட்டிருப்பார், வழியின் ஆசைப்படுவார். ஆண்டவர் வார்த்தை கேள்படியாதபடி அதை செவி கொடுக்காதபடி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வறட்சி தான் இருக்குமே தவிர திறச்சி நீ பார்க்கவே முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் சத்தத்தின் செவி கொடுக்க மாட்டார்கள், கத்தோடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டார்கள், தெய்வம் கொடுக்க மாட்டார்கள். எப்படி எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் தனி ஜபத்தை ஜெபித்தாஞ்சி உபாசத்தை ஜெபித்தாஞ்சி ஒருபோதும் உங்களுக்கு
பதிலும் வராது, கிடைக்காது. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, இரண்டாம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்திற்கும் புரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கராதனைக்கும் சரியாக இருக்கிறது. இந்த கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாக இருக்காதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். என்றால் சவுல் ஆண்டவர் தள்ளினபடியால் அவன் ராஜ்ய பாரத்தை கலந்து போகிறேன் நாம் பார்க்கிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் இந்த நற்செய்தியை கேட்கும்போதே ஆண்டவர் சத்தத்துக்கு என்றால் செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிற மட்டும் இல்லை, கீழ்ப்படியன் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு உபயோகம் பண்ணும். கீழ்ப்படியனும் செவி கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் ஜபம் கேட்கப்படும், கேட்கப்படும், அதுக்கு பதில் வரும். அது வரையில் நிச்சயமாக ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாத வரையில், செவி கொடுக்காத வரையில், நீங்கள் எத்தனை வருஷமாக விசுவாசிகள்னு சொல்லிட்டு இருந்தாலும் தேவ பேர்களாக இருந்தாலும் நிச்சயமாக பதில் தரப்போகிறதில்ல, வராது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 24 அப்போது சவுல் சாமுவேல் நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அப்போ சவுல் சாமுவேலை நோக்கி, கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தையும் மீறினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன். இந்த சவுல் வந்து தேவனுக்கு பயப்படலை, கீழ்ப்படியில்லை, மனுஷருக்கு பயந்தேன்னு சொல்லுகிறார். மனிதர்களுக்கு பயந்தால் அது கண்ணியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பற்றி தான் பார்க்கிறோம். இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட தெரிவிப்பார் என்று சாமுவேலை அழைக்கிறான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உடைய கூட தெரிவு வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு தள்ளினாம். எவ்வளோ சத்தியத்தை கேட்குறாங்க என்றால், பொதுவாக திருமண நாளிலே கணவரும் மனைவியும் பலிப்படுத்தலை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? உயிருள்ள தேவன்கிட்ட, உலக ரசிகர்கிட்ட கொடுக்குறாங்க. பலிப்பிடத்து முன்ன ஆலயங்களை கொடுக்குறாங்க. அது வர திரும்பி கூட பார்க்கல, நினைத்து கூட பார்க்கல. அந்த வார்த்தை கீழ்ப்படியில்லை, தேவ சமயத்தில் அறிக்கை கீழ்ப்படியில்லை, கீழ்ப்படியில்லை, தெரிவிப்படுக்கலை. அப்படி ஒவ்வொரு என்றால் சூழ்நிலைகளிலும் என்றால் மனம் மாறுகிறார்கள், மனம் திரும்ப இல்லை. அதே தான் சாமுவேல் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம் சாமுவேல் சவுலை பார்த்து, நாம் கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையின் புறக்கணித்து கபரவ கரவாரி கரவத்தியா ராஜா இருக்காதபடி கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறவர்களுக்காக நான் செபிக்கப் போகிறேன். மகனே கேள், மகளிக்கள் ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி ஊழியக்காரருக்கும் இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு அறிஞர் விளக்குகள் அணைவது போல உலகத்தில் அநேக விளக்குகள் அணைந்து போகிற நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். இயேசுவின் இரத்தம் உலகம் முழுவதும் தெளிக்கப்பட வேண்டியாக இருக்குது. நீங்கள் துதிக்கும்போது சோதிக்கும்போது இயேசுவின் இரத்தம் உலகமும் தெளிக்கப்படும். பிரயாணம் பண்ணுகள் கூட கொஞ்ச நாள் கழித்து எங்கும் பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலை வருகிறதே கர்த்தர் காட்டுகிறார். மின்னல் வேகத்தில் உலகத்திலே ஒரு சம்பவம் நடக்கப்போகுது, அதை நீங்கள் பார்ப்பீங்கள். ஆவியான் சொல்கிறதை காது விளங்குது. நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன், என் வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். உலகத்தில் என்னென்ன காரியம் நடக்கப்போகிறது என்பதை யாரும் அறியவும் இல்லை, புரியவும் இல்லை. அப்படி தான் உலக மக்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தம் உலகத்தில் நிறைவேறும், அது நிச்சயமாக நிறைவேறும், நிறைவேறும். வீடு கட்டப்பட வேண்டுமா, உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா, பிள்ளைகள் கட்டப்பட வேண்டுமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால்
இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிங்கள், அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, தாங்கப்படுவீங்க. எந்த சுமையும் நீங்கள் சுமக்க வேண்டாம். உங்கள் சுமையை நான் சுமந்து விட்டேனே, தெளிவில் சுமந்து விட்டேன், எதுவும் வந்து என்றால் யார் உங்கள் சுமையும் சுமக்க முடியாது. தெளிவையினால் தான் சுமந்து விட்டார். எனவே அநேக காரியங்கள் உலகத்தில் நடக்கும், எல்லாம் பார்த்து பலங்கள். இயேசு சொன்னது உண்மையா, நடக்குமா நடக்கான்னு நினைக்காதீங்க. எல்லாம் நடக்கும், வரிசையாக நடக்கும், தீக்கரம் நடக்கும், எப்போதே நடக்கும். ஊரவ கரவா சங்கரவா ஈக்கரவசியா, கரையை கழுவது போல நான் உலகத்தில் இருக்கக்கூடிய கரையை கழுவ போகிறேன், சீக்கிரம் கழுவேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கரையும் கழுவேன், உலகத்தில் உள்ள கரையும் கழுவேன், உங்கள் வீட்டில் உள்ள கரையும் கழுவேன். அநேக கரைகள் உலகத்தில் காணப்படுகிறது. இந்த கரையை கழுவும்படி தான் பசுத்த ஆவியானவர் வாக்கு கடக்காத பெருமைச்சோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பலைவர்களை எல்லாம் கத்தர் புதி தாக்குவார் என்பதை மறந்து போகின்றோம். புதியவர்கள் எல்லாம் பலைவர்களாக மாற்றப்படுவார்கள். கொஞ்ச நாட்களுக்குள்ள எல்லாம் மாறும். அவள் எந்த உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ திகில் அடை வேண்டாம். ஆவியான சொல்கிறதை காதுகளும் கேட்க கடவன். என் மகனை கேள், என் மகளை கேள், கத்தர் பெரிய காரியம் செய்வார், நித்தியமாக செய்வார், இப்போதே செய்வார், தடைகளை நீக்கி போடுவார். அவருடைய கிருபை உங்களுக்கு அதிகம் இருக்கும். ஆவியான சொல்லுகிறதை காதுகளும் கேட்க கடவர். ஒரு அதிசயமா, ஒரு அதிசயமா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருக்குமே அவர் அதிசயம் தான் செய்கிறார். ஒருவர் கூட அதிசயம் செய்யாமல் இல்லை. எந்த வியாதி இருக்கோ அந்த வியாதியை ஆண்டவர் தொடுகிறார். எந்த வியாதி இருந்தோ ஆண்டவர் தொடுகிறார். எந்த கட்டு இருக்கோ அந்த கட்டை அறுக்கிறார். யாரும் அவிவிசுவாசமாக இருக்க வேண்டாம். சுவாசத்தோடு இருக்கு. ஒரு இரவு உலகத்தில் எதிர்பாராத சம்பவங்கள் இருக்கும், கத்தர் காட்டுகிறார். ஒரு பள்ளங்கு இருந்தால் இறப்புவார், ஏடு இருந்தால் சமக்குவார். உங்களுக்காக அனைத்து ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக இரவாக பகலாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோ அதெல்லாம் வாய்க்க செய்வார். உடல் உறுப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப மகனுக்கு ஒரு கஷ்டம் இருந்து கொண்டு இருக்குது, அதை கூட கத்தர் நீக்கிட்டார். வாலிப பிள்ளைகளுக்கு விதமாக இருக்கக்கூடிய அனைத்து பாவக்கட்டையும் அறுக்கிறார். இச்சையினால் விழுந்து கிடக்கையும் கத்தர் சந்திக்கிறார். ஊரவ கரவா சங்கரவாரி கரவையா, அக்கடி இறங்கிவிட்டது, அபிஷேகம் இறங்கிவிட்டது, இயேசு ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொலைக்காட்சி ஆவியன் சொல்கிறார். 2019 அக்டோபர் 2ஆம் தேதி 51 அதிசய தெராக்கா தேச ஊழியத்தில் 25வது பிரஸ்தை வெள்ளி விழா நடக்க இருக்கிறது. ஏத்துக்கு தாமத்திலே அன்பாய் தாழ்மை உங்களை ஒவ்வொரு அழைக்கிறோம். பாருங்கள், ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் உங்களை இந்த பிரசாரிலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உற்சாகமாக நீங்கள் காணிக்க அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த ஊழியக்காரருக்காகவும் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். இது கத்தோட வார்த்தையே. ஆமென். அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறும் நாள் 2/10/2019 புதன்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 2:30 வரை நடைபெறும். இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஜப வீடு, என் 71 மௌனசாமி தெரு, 51 OT, சென்னை 53. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி செல்வின் அவர்கள், தேவ செய்தி தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள், தீர்க்க தரிசனம் மற்றும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர். சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு சுவிசேஷகர் தங்கசாமி அவர்கள் செல் நம்பர் 9383344445. அன்பானவர்களே, 52 அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 10:30 முதல் பிற்பகல் 2:30 வரை பரிசுத்த உபவாச ஜபம் கூடுகை நடக்கிறது. உலகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள
இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.